ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தில் இருந்து நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு பேசப்போகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. இந்த இதிலிருந்து நான் தொடங்குகிறேன். இப்போ இந்த ஏதேன் தோட்ட கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார், அப்புறம் ஆதாமுக்கு துணையாக ஏவாளை உண்டாக்கினார், அவர்களுக்கென ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கினார், அந்த தோட்டத்தில் இவர்களை வைத்தார், வைத்துவிட்டு சொன்னார், எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற கனி, அந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்கக்கூடாது என்று. இப்போ மூன்றாவது அதிகாரத்தின் இப்பொழுது வாசித்த அந்த பகுதியிலே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதிலிருந்து கூட நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும், நாட்டு ஜீவன்கள் அல்ல, காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. இப்போ தமிழ் வேதாகமத்திலே தந்திரம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தந்திரம் என்பது ஒரு நல்ல சொல் அல்ல, அப்படித்தானே? தந்திரம் என்றால் ஏமாற்றக்கூடிய ஒரு உணர்வு. பொதுவாக நாம் நரிக்கு தான் சொல்லுவோம் தந்திரமுள்ள மிருகம் என்று. ஆனால் வேதம் சர்ப்பத்தை தந்திரமுள்ள ஜீவனாக காட்டுகிறது. ஆனால் உண்மையான எபிரேய மொழியிலே, மூல மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த சொல் அரும். என்னது அரும்? இந்த அரும் என்ற அந்த சொல்லின் அர்த்தம் தந்திரம் அல்ல, புத்தி. புத்தி. அப்போ மூல மொழியிலே எப்படி இது வருகிறது என்றால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது புத்தி உள்ளதாயிருந்தது. இப்போ புத்தி என்பது ஒரு தப்பான விஷயம் அல்ல. ஆண்டவர் சர்ப்பத்தை ஒரு தப்பான விலங்காக படைக்கவில்லை. ஆண்டவர் படைத்த எதையாவது அவர் தப்பாய் படைத்திருப்பாரா? இல்லை. ஆனால் அந்த சர்ப்பத்தை பிசாசு பயன்படுத்தக்கூடியதாய் அமைந்தது. எப்படி? அந்த சர்ப்பத்தின் புத்தியை பிசாசு பயன்படுத்தினானே, அது தந்திரம், அது உண்மையான தந்திரம். இப்போ இது அல்ல என்னுடைய பிரசங்கம். என்னுடைய பிரசங்கம் கீழே வருகிறது. ஆனால் இதிலே நான் நமக்கு ஒரு அறிவுரையை காண்கிறேன். என்ன அறிவுரை என்றால், நாம் புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறபடியினாலேயே கவனமாய் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்திலே இந்த புத்தி உள்ளவர்களைத்தான் பிசாசு முட்டாளாக்கி கொண்டு வருகிறான். இதை நான் காணுகிறேன். இப்ப பாருங்கள், அப்பாவி கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு தெரிந்த வசனத்துக்கு அப்பாவித்தனமாக உண்மையாயிருந்து வாழ்ந்து விசுவாசிகளாகவே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து போகிறார்கள். ஆனால் இந்த புத்தி உள்ளவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் பாருங்கள், படிப்பாளிகள், பட்டதாரிகள், இவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் போது, இவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழும் போது, இப்படிப்பட்டவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது இந்த புத்தியே சில நேரங்களில் பாதகமாக அமைகின்றது. சாதாரணமான ஒரு பாமரன் கேட்க மாட்டான், எல்லாவற்றையும் தேவன் படைத்தார் என்றால் தேவனை படைத்தது யார் என்று. இந்த மாதிரியான திமிரான கேள்விகள் கேட்பவர்கள் யார் தெரியுமா? புத்திஜீவிகள், படித்தவர்கள். இப்போ சாதாரண விசுவாசிகள் அற்புதங்களை நம்பி, அடையாளங்களை நம்பி, அபிஷேகத்தை நம்பி, ஊழியக்காரர் மூலம் கர்த்தர் கொடுக்கின்ற வார்த்தையை நம்பி, அதை பற்றி கொண்டு தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடி சந்தோஷமாய் முடிப்பார்கள். ஆனால் புத்திஜீவிகள் என்ன செய்வார்கள்? தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து போட்டு, இது எப்படியாகும், அது எப்படியாகும், இது என்ன, அது என்ன என்று எல்லாவற்றையும் நோண்டி நோண்டி நோண்டி
நோண்ட கூடாதவற்றையும் நோண்டி நாசமாய் போகிறார். நான் புத்திக்கு எதிரானவன் அல்ல, என்னை அறிந்தவர்களுக்கு அது தெரியும். நாம் புத்திசாலிகளாய் இருக்க வேண்டும். அறிவு ஞானம் மிக மிக முக்கியம். அறிவு கட்டத்தனமாக சொல்லுகிற எல்லாவற்றையும் நாம் நம்பிக்கொண்டு வாழக்கூடாது என்ற ஒரு நிலையில் இருக்கின்றவன் நான். அப்படித்தான் மக்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்கிறது உண்டு. ஆனால் அந்த புத்தியே, அந்த நல்ல விஷயமே சில நேரங்களில் நம்மை தேவையில்லாத முட்டாள்கள் என்கின்ற நிலைக்கு தள்ளிவிடும். ஆகவே அன்பானவர்களே, நாம் அதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். இப்போ நான் இப்போ எனக்கு தோன்றுகிற ஒரு உதாரணத்தை நான் சொல்லிவிட்டு போகிறேன். இந்த தடுப்பூசி சம்பந்தமாக உண்மையாய் தடுப்பூசி மருத்துவம், ஒரு தடுப்பு மருந்து எப்படி வேலை செய்யும், எப்படி தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படுகின்றது, அந்த தடுப்பு மருந்துகளுக்குள் பயன்படுத்தப்படுகின்ற பதார்த்தங்கள் என்ன, ரசாயனங்கள் என்ன, இதையெல்லாம் ஒழுங்காய் அறியாதவர்கள் யாரோ சொன்னார்கள் எவரோ சொன்னார்கள் என்பதை வைத்துக்கொண்டு இந்த கொரோனா தடுப்பூசிக்குள்ளே 666 இருக்கிறது. லூசிஃபரம் என்கின்ற அந்த லூசிஃபர் என்ற பேய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை, டிஎன்ஏயை மாற்றுகிறது, அது இது என்று சொல்லி தாங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி தடுப்பூசி எடுக்கக்கூடாது, எடுத்தால் நரகம்தான் என்றெல்லாம் கூத்தாடி கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது கவலையாயிருக்கிறது. இந்த தங்களுக்கு இருக்கின்ற புத்தியை தவறான விதத்தில் பயன்படுத்தி சபை எடுத்து கொண்ட பின்பு வரப்போகின்ற 666 இப்பொழுது வந்து விட்டதாக நம்பி ஏமாந்து அந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளாமல் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நான் கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறேன். அதனால் என்ன செய்தேன், விசேஷமாக சிங்கள மக்கள் மத்தியிலே இது பெரிய ஒரு பிரச்சனையாக இலங்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறபடினால் நான் மொடர்னா தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட உடனேயே நான் முகநூலிலே வெளியிட்டேன், நானே எடுத்து விட்டேன், என்னை நம்பினவன் எடு. பவுல் சொல்லுகிறாரே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள், அது போல நான் சொல்லிவிட்டேன். அதனால் நிறைய பேர் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது தடுப்பூசி பிரசங்கம் அல்ல. இந்த புத்தியை நாம் ஒழுங்காய் கவனமாய் பாதுகாத்து கொள்ளாவிட்டால் அந்த புத்தி பிசாசின் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுவிடும். அன்பானவர்களே, ஆண்டவர் எல்லா மிருகங்களையும் படைக்கும் பொழுது காட்டு மிருகங்களில் சர்ப்பத்துக்குத்தான் அதிகமான புத்தியை கொடுத்திருந்தார். இப்போ அப்படி அல்ல, இப்போ சர்ப்பத்துக்கு புத்தி இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். நான் இப்போ உள்ள கதையை சொல்லவில்லை, மனிதனின் வீழ்ச்சிக்கு முன்னான கதையை சொல்லுகிறேன். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அஹும் அல்லது அரும் என்கின்ற அந்த இபிரேய சொல்லின் அர்த்தம் என்ன, புத்தி. அப்போ தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது புத்தியுள்ள மிருகமாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, இப்போ பிசாசு பாருங்கள் அந்த சர்ப்பத்தின் புத்தியை பயன்படுத்துகிறான். அப்போ அந்த புத்தியுள்ள சர்ப்பம் என்ன மாதிரியான ஒரு கேள்வியை போடுகிறது என்று பாருங்கள். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் எதையாவது புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? இப்போ அதே சர்ப்பம் இப்படி கேட்டிருந்தால், இவ்வளவு அழகான தோட்டம், எத்தனை மரங்கள், எத்தனை கனிகள், எத்தனை இன்பங்கள், இந்த மரங்களில் எதை எதையெல்லாம் சாப்பிடலாமாம் என்ற ஒரு கேள்வியை அந்த சர்ப்பம் கேட்டிருந்தால் ஏவாள் பாவத்தில் விழுந்திருக்கவே மாட்டார். ஏன் சொல்லுங்கள்? அப்போ ஏவாளினுடைய கவனம் முழுக்க ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல 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 விருட்சங்களின் மேல், அந்த மரங்களின் மேல், அந்த கனிகளின் மேல் பதியும். பிசாசு என்ன செய்கிறான், அந்த புத்தியுள்ள சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளினுடைய அவதானத்தை நம்மால் செய்ய முடியும், சாப்பிட முடியும் என்ற அந்த பட்டியலிலிருந்து எடுத்து
சாப்பிட முடியாது என்கின்ற அந்த எதிர்மறையான ஒன்றுக்கு கவனத்தை கொடுக்க வைக்கிறான். புரிகிறதா? இதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பேசப்போகிறேன். அன்று ஏவாளை, அதற்கு பிறகு ஆதாமை வஞ்சித்த அதே சாத்தான் இன்றைக்கு அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றான், நம்மையும் வஞ்சிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ அவனுடைய அந்த தந்திரோபாயங்களை கண்டுபிடித்து கவனமாய் இருப்பதற்காகத்தான் இந்த செய்தி. ஆகவே இந்த செய்தி எதை குறிக்கிறது என்றால், ஏவாள் ஏன் பாவத்திலே விழுந்தாள், அதை கண்டுபிடித்து விட்டோமானால் நாம் பாவத்தில் விழுவதிலே இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அதே பிசாசு அதே விதமாய்த்தான் நம்மையும் இன்றைக்கு தாக்குகிறான் என்பதனைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். புரிகிறதா? இப்போ அன்பானவர்களே, அந்த ஏதேன் தோட்டம் எவ்வளவு பெரியது என்று தெரியாது. அதனுடைய அந்த தோட்டத்தில் இருந்த விருட்சங்கள் எல்லாம் என்னவென்று தெரியாது. இப்போ இந்த இடத்துல நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த புத்திஜீவிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஏதேன் தோட்டம் எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டாம். ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. சிலர் சொல்கிறார்கள் ஈராக்கிலே இருக்கிறதாம். ஏனாம், ஏதேன் தோட்டத்திலே இருந்த நாலு நதிகளில் இரண்டு ஈராக்கிலே ஓடுகிறதாம். ஒன்று ஐபிராத்து, அடுத்தது தைக்ரீசு. ஏதேன் தோட்டத்து நாலு நதிகளில் இரண்டு நதிகளின் பெயரை எடுத்து பாபிலோன்காரன் வைத்துக் கொண்டான் அங்கிருந்த இரண்டு நதிகளுக்கு. மற்றபடி ஏதேன் தோட்டம் ஒன்றும் ஈராக்கிலே இருக்கவில்லை. இலங்கையிலே இருக்கிற இந்த சிவனொளி பாதமலை என்று சொல்லுகிறார்களே, அதற்கு ஆங்கிலத்தில் அடம்ஸ் பீக் என்பார்கள். ஏன் தெரியுமா? அந்த சிவனொளி பாத மலையை அண்டிய அந்த நல்ல தண்ணிய அந்த பிரதேசத்திலே தானாம் ஏதேன் தோட்டம் இருந்தது என்று இப்படி ஒரு கதை. இப்போ அநேகருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது? கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு முன்பு வேதத்தின்படி ஒரு கண்டமும் ஒரு சமுத்திரமும் தானே இருந்தது. அந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு முழு வெள்ளம் வந்து பூமியை அழித்ததற்கு பிறகு அந்த வெள்ளம் வடிந்தோன ஓடின போதுதான் இப்போது இருக்கிற விதத்திலே கண்டங்களும் சமுத்திரங்களும் பிரிந்தன. ஆகவே நோவாவுக்கு முன்பு இருந்த அந்த கண்டம் எங்கே அமைந்திருந்தது என்பதனை இனி கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ஆகவே ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது என்று தயவு செய்து இனிமேல் நீங்கள் தடுமாற வேண்டாம். இது புத்திஜீவிகளுக்கு. இப்போ அந்த ஏதேன் தோட்டம் எவ்வளவு பெரிதாயிருந்தது, எங்கு அமைந்திருந்தது, எத்தனை மரங்கள், செடிகள், கொடிகள், பழங்கள் இருந்தன தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஏராளமான விருட்சங்கள் இருந்தன. ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லுகிறார் முதலாவது அதிகாரத்திலே, இரண்டாவது அதிகாரத்திலே, அவர்களை நீங்கள் பார்த்தால், அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்த்தால் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம் என்றெல்லாம் ஆண்டவர் அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பெரிய விசாலமான ஒரு தோட்டமாய் அந்த தோட்டம் இருந்திருக்க வேண்டும். ஒரே ஒரு மரத்தை காட்டி இதிலே இருந்து மாத்திரம் சாப்பிட வேண்டாம் என்றார். ஏன்? நான் என்னுடைய வேறு செய்திகளிலே நான் கொடுத்திருக்கிறேன். ஏன் என்று, ஆண்டவர் மனுஷனை தீர்மானிக்கின்ற சக்தியோடு படைத்தபடியினால் அந்த தீர்மானிக்கின்ற சக்தியை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்காகத்தான் அந்த ஒரு மரத்தை பார்த்து இதிலே இருந்து சாப்பிட வேண்டாம் என்றார் என்று நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இப்போ அது வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று நன்றாய் கவனியுங்கள். ஏவாளினுடைய கவனம் எங்கே இருக்கிறது? எதை எதை சாப்பிடலாமோ அதிலே தான் இருக்கிறது. ஆனால் சர்ப்பம் வந்து அவளுடைய கவனத்தை திசை திருப்புகிறான். எங்கிருந்து எங்கு திசை திருப்புகிறான்? முடியும் என்பவற்றிலிருந்து முடியாது என்பதற்கு திசை திருப்புகிறான். நேர்மறையிலே இருந்து எதிர்மறைக்கு திசை திருப்புகிறான். சக பிளஸ் என்றதிலிருந்து சய மைனஸ் என்பதற்கு திசை திருப்புகிறான்.
எப்படி? ஒரு கேள்வியினால். என்ன அந்த கேள்வி? ஒரு அப்பாவித்தனமான அழகான அந்த சொல்லுவோமே ஸ்வீட்டான ஒரு கேள்வி. ஐயாக்கா, ஆண்டவர் எதுவும் எதுல இருந்தாவது சாப்பிட வேணாம்னு சொன்னாரோ? பாருங்க, சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? அதாவது எல்லா கனிகளும் இருக்கின்றன, சகல கனிகளும், ஏவாள் அவற்றின் மீது கவனமாக இருக்கிறாள், அப்படிதானே? அப்போ அந்த சர்ப்பம் வந்து கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், இவ்வளவு அழகழகான கனிகள், இவற்றிலிருந்தெல்லாம் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரா? பாருங்கள், எவ்வளவு ஒரு பொய்யான கேள்வி, பொய்யான கேள்வி. சகல மரங்களில் இருந்தும் சாப்பிட வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்ற ஒரு பொய்யான கேள்வியை கேட்கிறான். அந்த கேள்வியிலேயே பொய் அடங்கி இருக்கிறது. சாத்தானுக்கு தெரியாதா ஆண்டவர் என்ன சொன்னார் ஆதாம் ஏவாளுக்கு என்று? அப்போ அந்த சர்ப்பம் வந்து அந்த கேள்வியை எப்படி கேட்கவில்லை? இந்த விருட்சங்களில் எந்த மரத்திலிருந்து சாப்பிட வேண்டாம் என்றார் என்று கேட்கவில்லை. அந்த சகல விருட்சங்களில் இருந்தும் சாப்பிடும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரோ என்றவுடன் ஏவாளினுடைய கவனம் அந்த சகல விருட்சங்களிலிருந்தும் திரும்பி சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு விருட்சத்தின் பக்கம் திரும்பியது. பாருங்கள் இரண்டாவது வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் மூன்றாவது வசனம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இப்போ ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து விட்டார், எல்லா எல்லா மரங்களிலிருந்தும் சாப்பிடலாம். ஆனால் இப்போ இவளுடைய கவனம் முழுக்க எதற்கு வந்து விட்டது? அந்த ஒரு மரத்துக்கு மாத்திரம் வந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன், 2:16 பாருங்கள். பாருங்கள், ஏவாள் சொன்ன பதிலுக்கும் நடந்த சம்பவத்துக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசத்தை நான் காட்ட விரும்புகிறேன். 2:16 வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அந்த தமிழிலே புசிக்கவே புசிக்கலாம் என்றால் என்ன தெரியுமா? ஒன்றும் யோசிக்காதேடா, ஒன்றும் பயப்படாதே, நன்றாய் சாப்பிடு. இந்த காலத்தில் அப்படி முடியாதே, இந்த காலத்தில் யாரும் எந்த ஒரு கனியையும் புசிக்கவே புசிக்க முடியாது. இப்போ எனக்கு அன்னாசி சாப்பிட ஆசை, அன்னாசி சாப்பிட்டால் கேஸ் வரும், ஆகவே நான் அன்னாசியை புசிக்கவே புசிக்க முடியாது. இன்னும் சில தோடம் பழங்கள், இந்த மாதிரியான அந்த சிட்ரிக் ஆசிட் கொண்ட பழங்களை நான் சாப்பிட முடியாது. வாழைப்பழங்களில் புளி வாழை நான் சாப்பிட முடியாது. அப்புறம் அந்த இலங்கையிலே தூரியாங் என்று இருக்கிறது, மலேசியாவிலே இலங்கையிலே எல்லாம் தூரியாங் பழம் முழு முழா இருக்கும், அது அதனுடைய ருசியே தனி. அதையெல்லாம் சாப்பிடும்போது, மற்றும் அந்த பட்டர்ஃப்ரூட் அவகாடோ என்று சொல்வோம், அந்த பழங்களை சாப்பிடும்போது எனக்கு இந்த கேஸ் பிரச்சனை இருக்கிறபடினால் புசிக்கவே புசிக்க முடியாது. அதுபோல ஒரு சிலருக்கு நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் இருக்கிறது, அவர்கள் சில பழங்களை புசிக்கவே புசிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, ஒரு வியாதியும் இல்லாதவர்கள் கூட இன்றைக்கு விரும்பினபடி எல்லா பழங்களையும் புசிக்கவே புசிக்க முடியாது. ஏனென்றால் அநேக பழங்களை பழுக்க வைக்கிறதே ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணுவார்கள். ஆகவே இன்றைக்கு பழங்கள் சாப்பிடும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த இயற்கை பசளை உரங்களை பயன்படுத்தி இந்த மரங்களை நடுவது, மரங்களை, செடிகளை, கொடிகளை, தாவரங்களை, மரக்கறி வகைகளை, பழங்களை உருவாக்குவது என்ற திட்டங்களை இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் முன்னெடுக்கிறார்கள், ஆர்கானிக் ஃபுட்ஸ் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் ஆதாமேவாளுக்கு என்ன சொன்னார் என்றால்,
எல்லாவற்றையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனால் ஸ்திரீ சர்ப்பத்துக்கு புசிக்கவே புசிக்கலாம் என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகிறாரா? இல்லை. பாருங்கள், 3:2 பாருங்கள். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். 2:16 என்ன சொல்லுகிறது? நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அப்போ வேண்டிய மாதிரி யோசிக்காமல் பயப்படாமல் சாப்பிடலாம் என்று ஆண்டவர் சொன்னதை ஏவாள் அப்படியே சர்ப்பத்துக்கு சொல்லாமல் புசிக்கலாம் என்கிறார். ஆனால் பாருங்கள், 2:17, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அவ்வளவுதான், தொட வேண்டாம் என்றாரா? இல்லை. ஆனால் ஸ்திரீ என்ன சொல்லுகிறார்? 3:3 தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இப்போ ஏவாள் பொய் சொல்லுகிறாரா? பார்க்கும்போது பொய் சொல்வது போல இருக்கிறது. 2 பொய் சொல்வது போல இருக்கிறது. 1வது பொய், புசிக்கவே புசிக்கலாம் என்று சொன்னதை சும்மா புசிக்கலாம் என்று சாதாரணமாக சொன்னது. 2வது பொய், அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதை சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டால் சாவீர்கள் என்று சொன்னதை சாப்பிடவும் வேண்டாம் தொடவும் வேண்டாம் என்று மிகைப்படுத்தி சொன்னது. இப்போ இது பொய்யா இருந்திருந்தால் அது எப்படி சாத்தியமாகும்? இன்னும் தான் இவர்கள் பாவத்துக்குள் விழவில்லையே, பொய்க்கு பிதா பிசாசானவனாயிற்றே. ஆகவே இன்னும் பாவத்துக்கு விழாத நிலையில் இவர் பொய் சொல்லி இருப்பாரா? ஏவாள் பொய் சொல்லி இருப்பாரா? இல்லை. இது மனித இயல்பு. என்னவென்றால், சர்ப்பம் வந்து கேட்கிறது, இந்த விருட்சத்தின் கனிகளை எல்லாம் சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னதுண்டோ? பாருங்கள், அந்த கேள்வியிலேயே பொய்யை திரித்து மடக்கி விட்டான் பிசாசு. இருங்கள், நான் செய்திக்கு வருகிறேன். இப்போ நடந்த சம்பவத்தை தான் விளக்குகிறேன். இனிதான் நமக்கு தேவையானதை நான் பேசப் போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அப்போ அந்த கேள்வியிலேயே பொய்யை திரித்து அவன் அப்படி கேட்டபடியினால் ஸ்திரீ சொல்லுகிறார், இல்லை இல்லை, இந்த எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் அந்த 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 தோட்டத்தின் நடுவிலே இருக்கிறது அந்த கனியை மாத்திரம் அதை தொடப்படாது, அதை சாப்பிடப்படாது என்று அவள் அந்த பயந்து போல அந்த ஜாக்கிரதையாக, அந்த பயம் அல்ல, பாவத்துக்கு பிறகு வந்த பயம், அந்த பயம் அல்ல, ஒரு கவனமாய் இருக்க வேண்டும். அந்த அதை மாத்திரம் தொடக்கூட கூடாது, சாகவே சாவோம் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அதாவது ஆண்டவர் சொன்னது பொய் என்பது போல சாத்தான் பேசுகிறான். இப்போ இந்த 4 வசனங்களிலும் உள்ள விஷயங்களை அன்பானவர்களே நமது வாழ்க்கையிலே பார்ப்போம். இப்போ நான் யாருக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன்? கிறிஸ்தவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நம்முடைய பழைய வாழ்க்கை அழிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிவிட்டது. இந்த புதிதான வாழ்க்கையிலே துன்பங்களை விட இன்பங்கள் தான் அதிகம். நான் ரட்சிக்கப்பட்டு 42 ஆண்டுகள் ஆகின்றன. நான் முழு நேர ஊழியக்காரனாகி 35 ஆண்டுகள் ஆகின்றன. ஆகவே ஓரளவு எனக்கு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து ஊழியக்காரனாய் வாழ்ந்து அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு இன்பங்கள் தான் அதிகம் துன்பங்களை விட. என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே உபத்திரவத்தை அனுபவித்தவன் நான். ஊழியத்திலே எத்தனையோ உபத்திரவங்களை அனுபவித்தவன் நான். அப்படி இருந்தும் நான் சொல்லுகிறேன், என் 42 ஆண்டு கால கிறிஸ்தவம், என் 35 ஆண்டு கால ஊழியம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், கிறிஸ்தவமும் ஊழியமும் அதிகமான இன்பங்களைத்தான் தருகின்றன துன்பங்களை விட.
ஆனால் இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வரமாட்டேன் என்கிறதே. எத்தனையோ ஊழியக்காரர்கள் தாங்கள் ஊழியத்துக்கு வந்து கஷ்டம்தான் அதிகமாய் படுகிறோம் என்றல்லவா எண்ணுகிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இரட்சிக்கப்பட்டபடியினால் அதை இழந்தோம் இதை இழந்தோம் என்று இழப்புகள் நிறைய இருப்பது போல் அல்லவா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? சாத்தானுடைய பொய். நானும் ஊழியத்துக்கு வர முன்பு தொழில்கள் செய்தவன் தான், பணம் சம்பாதித்தவன் தான், புகழ் சம்பாதித்தவன் தான். பிசாசு என்ன சொல்லுவான் என்றால், கிறிஸ்தவர்களே உங்களை பார்த்து, இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களே, ஊழியக்காரர்களே உங்களை பார்த்து, இப்போ நீங்கள் ஊழியத்துக்கு வந்து விட்டீர்களே, இப்போ உங்களுக்கு இன்பமா இருக்க முடியாதோ, இப்போ உங்களுக்கு அது இல்லையோ இது இல்லையோ எல்லாம் இல்லாமல் போய்விடுமோ, அந்த சௌபாக்கியம் சுகம் நிம்மதி அதெல்லாம் இல்லாமல் போய்விடுமோ என்று பொய்யான கேள்வியை நமது மூளைகளில் விதைக்கிறான். அப்போ என்ன நடக்கிறது தெரியுமா கிறிஸ்தவர்களே? நமது கவனம் தேவன் நமக்கு கொடுத்த இன்பங்களிலிருந்து திரும்பி நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் இருக்கின்ற வேதனைகள் பாடுகள் பக்கம் கவனத்தை திருப்புகின்றது. வேதனை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டா? இல்லை. பாடுகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டா? இல்லை. பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் இல்லாத ஊழியம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் ஏற்கனவே நான் சொன்னபடி அவை நமக்கு இருக்கின்ற இன்பங்களை விட குறைவு. ஆனால் அந்த குறைவுகளின் பக்கமே நம் கவனத்தை திருப்புகிறபடியினால் அந்த குறைவுகள் தான் அதிகமாக இருக்கிறது போல நமக்கு தென்படும். புரிகிறதா? ஆகவே பிசாசு நம்முடைய கவனத்தை இன்பங்களிலிருந்து துன்பங்களின் பக்கம் திருப்புகிறான். அப்போ பாருங்கள் என்ன நடக்கிறது. ஐந்தாவது வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவனை ஒரு பொய்க்காரரை போல பிசாசு காட்டுகிறான் சர்ப்பம் மூலமாக. நீங்கள் சாவதில்லை, நீங்கள் அவரை போல மாறுவீர்கள் என்று அவர் பயந்து சொல்லியிருக்கிறார் என்று ஒரு பொய்யை விட்டான் பாருங்கள். அப்போ ஆறாவது வசனம், இதுதான் நமது வசனம், இதுதான் நமது வசனம், இதைத்தான் நான் பேசப் போகிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள், ஒன்று, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், இரண்டு, பார்வைக்கு இன்பமும், மூன்று, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்கள் எப்படி ஏவாள் பாவத்திலே விழுந்தாள் என்று. இவ்வளவு நாள் அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்த பொழுது ஆண்டவர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்தை அவள் பார்க்கவில்லையா? பார்த்தாள். ஆனால் இப்போ அவள் பார்க்கிற விதம் மாறிவிட்டது. அன்பானவர்களே, நமது வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, தேவைகள் உண்டு, குறைகள் குறைபாடுகள் உண்டு. ஆனால் இயல்பாக அவற்றை நாம் பொருட்படுத்த மாட்டோம். இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அநேகருக்கு உடம்பிலே ஏதோ ஒரு அசௌகரியம் உண்டு, ஒரு வயிற்றுக்குள்ளே ஒரு அசௌகரியமோ அல்லது தலையிலே ஒரு வலியை போல ஒரு உணர்வோ அல்லது உடம்பிலே எங்காவது ஒரு தசை பிடிப்பு ஒரு சுளுக்கு ஏதாவது ஒன்று இருக்கிறது. ஆனால் இப்படி நான் சொன்ன பிறகுதான் நீங்கள் கவனித்து பார்த்தால், ஆம் ஆம் ஆம், எனக்கு இந்த தொடையிலே வலிக்கிறது என்று ஒருவர் நினைப்பார். ஆம் ஆம், எனக்கு இந்த பக்கம் குத்தி கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் அந்த வலி இருந்ததும் குத்தி கொண்டிருந்ததும் தெரியவில்லை, ஆனால் சொன்னவுடன் உணர ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த கொரோனா தடுப்பூசியை குத்தி கொண்டு வந்த பிறகு நம்மில் அநேகர் போய் ஒரே அடியாக எடுத்துக்கொண்டு வர வேண்டி இருந்தது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் காய்ச்சல் உடம்பு வருத்தங்கள் இருந்தன,
எனக்கு கையிலே மாத்திரம் வலி இருந்தது, கணக்கே இல்லாமல் இருந்தது. நேற்று இரவு, இங்கு ஒரு முழு நேர இரவு ஜெபம் நடந்தது, ஒரு ஃபுல் ஆல் நைட் ப்ரேயர் நடந்தது. அதிலே நான் பிரசங்கிக்க ஆயத்தமாக கொண்டிருக்கும் பொழுது ஒரு தம்பி என்னிடத்துல வந்து கேட்டார், பாஸ்டர் இந்த ஊசி குத்தினீர்களே, அதிலே உங்களுக்கு ஒன்றுமே வலி இல்லையா, ஒரு பிரச்சனையும் இல்லையா என்று கேட்டார். அவர் கேட்டபோது என்னுடைய கவனம் இந்த இடத்தை நோக்கி போனது. அப்போதான் கவனித்தேன், ஓ வலித்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன் அந்த தம்பிக்கு, தம்பி இந்த இடம் வலிக்கிறது அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை என்று. பாருங்கள், இந்த வலி இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. ஆனால் அது இருக்கின்றதாக எனக்கு தெரியவில்லை. ஏன்? நான் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. நான் வேறு வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தேன், இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். ஓ பிரசங்கிக்கப் போகிறேன், ஒரு முழு நேர ஜபம் நடக்கப் போகிறது, முழு இரவு ஜபம் நடக்கப் போகிறது என்று நான் என் கவனம் முழுக்க வேறு இடத்துல இருந்தது. ஆனால் அந்த தம்பி துன்பத்தை பற்றி பேசினவுடன் ஒரு துன்பம் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. இப்ப அந்த அவர் கேட்ட போதா வலிக்க தொடங்கியது? இல்லை, அது வலித்துக் கொண்டுதான் இருக்கிறது குத்தின நாளிலே இருந்து. ஆனால் அவர் கேட்ட பொழுதுதான் என் கவனம் அதற்குள்ளே போனது. புரிகிறதான் மாணவர்களே? இதுதான் அந்த சாத்தானுடைய தந்திரம். நம் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களில் யாருக்காவது கண் எரிந்து கொண்டிருக்கும், காது வலித்துக் கொண்டிருக்கும், கொஞ்சம் ஒரு 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 கொஞ்சம் மூச்செடுக்க கஷ்டமாயிருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் உடம்பு சூடு போல ஒரு காய்ச்சல் மாதிரியான உணர்வு இருக்கும், கை வலி கால் வலி அது இது இருக்கும், இருந்து விட்டு போகட்டும், அப்படி இல்லாதவன் மனிதனே அல்ல. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொன்னால், இந்த இடத்திலே ஒருவர் தலைவலியால் இருக்கிறீர்கள் என்று உங்களில் முக்கால் வாசி பேர் கண்டுபிடிப்பீர்கள், அது நீங்கள் தான் என்று. ஓம் என்ன, காலையிலிருந்து தலை கொஞ்சம் வலித்து கொண்டுதான் இருக்குது என்று யோசிப்பீர்கள். புரிகிறதா? இது மனுஷனுடைய இயல்பு. இதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த ஏவாளுக்கு சாத்தான் என்ன செய்தான்? இன்பங்களிலிருந்து கண்களை எடுத்து அந்த ஒரு துன்பத்தின் மேல் வைக்க வைத்தான். எல்லா விருட்சங்களிலிருந்தும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் அவற்றிலிருந்து கண்களை எடுத்து எந்த விருட்சத்தை புசிக்க வேண்டாம் என்றாரோ அதை பார்க்க இவள் கண்களை வைத்தாள். மூன்று காரியங்கள் நடக்கின்றன. ஒன்று, இந்த பழத்தை பார்த்தால் நன்றாய்த்தானே இருக்கிறது, பார்வைக்கு இன்பமாய்த்தானே இருக்கிறது, ஏன் ஆண்டவர் இவ்வளவு அழகான ஒன்றை வேண்டாம் என்றார். அப்போ முதலாவது, அன்பானவர்களே, நம்முடைய பார்வை நம்மை ஏமாற்றும், பார்வை நம்மை ஏமாற்றும். கர்த்தருடைய வார்த்தையை மீற வைக்கும் பார்வை, கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகிக்க வைக்கும் பார்வை. தமிழில் சொல்லுவோமே, பார்க்க அப்படி தெரியலையே. இதுதான் அந்த சாத்தானுடைய தந்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்தால் இந்த பாஸ்டர் சுரேஷ் சொல்லுவது போல இன்பமான வாழ்க்கை மாதிரி தெரியவில்லை. அவர் பொய் சொல்லுகிறாரோ? 42 வருஷம் அவர் கிறிஸ்தவராய் இருக்கிறதாய் சொல்லி துன்பங்களை விட இன்பம் தான் அதிகம் என்கிறார், பார்க்க அப்படி தெரியவில்லையே. 35 வருட ஊழிய வாழ்க்கையிலே துன்பங்களை விட இன்பங்கள் அதிகம் என்கிறார், பார்க்க அப்படி தெரியவில்லையே. என் ஊழியத்தை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே, என் நண்பருடைய ஊழியத்தை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே, எங்கள் சபையை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. பார்க்க தெரியாது, பார்க்கும் போது தேவன் பொய் சொல்வது போலதான் தெரியும். ஏவாள் அந்த பழத்தை பார்த்து பார்வைக்கு இன்பமானது என்று கண்டாள். அன்பானவர்களே, உங்கள் பார்வைகளை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் ஊழியக்காரர் மற்றும் உங்கள் ஊழியக்காரர் அனுமதிக்கின்ற ஊழியக்காரர்கள், இவர்களை மாத்திரமே நீங்கள் பார்க்க வேண்டும். அது யூடியூபிலேயா இருக்கட்டும், வேறு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், மற்றபடி பார்வைக்கு இன்பமாய் தெரிகிற
எல்லா ஊழியக்காரர்களையும் நம்ப வேண்டாம். பார்வைக்கு இன்பமாய் தெரிகிற எல்லா சபைகளையும் நம்ப வேண்டாம். பார்வைக்கு இன்பமாய் தெரிகிற பெண்ணை இவள்தான் எனக்கு மனைவியாய் வர வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். பார்வைக்கு இன்பமாய் தெரியும் ஆண், இவன்தான் எனக்கு கணவனாய் வர வேண்டும். பார்வைக்கு இன்பமாய் தெரிகிற குடும்பம், அடே இந்த குடும்பத்திலே நான் பெண் எடுக்க வேண்டும், இந்த குடும்பத்திலே நான் மாப்பிள்ளை எடுக்க வேண்டும். பார்வைக்கு இன்பமாய் தெரியும் நாடு, நான் அந்த நாட்டிலே வாழ வேண்டும், நான் இந்த தேசத்திலே வாழ வேண்டும். பார்வைக்கு இன்பமாய் தெரியும் வியாபாரம், ஆஹா இப்படி அல்லவா, இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் அல்லவா எனக்கு வேண்டும். பார்வைக்கு இன்பமாய் தெரியும் வரங்கள், ஓ எனக்கு அந்த வரம் வேண்டும், எனக்கு இந்த வரம் வேண்டும். பார்வைக்கு இன்பமாய் தெரியும் ஊழியங்கள், எனக்கும் இப்படி ஊழியம் செய்ய வேண்டும், தீர்க்க தரிசன ஊழியம், தரிசன ஊழியம், இப்படி ஜனங்களுக்கு சுகம் கொடுக்கின்ற ஊழியம். இப்படி பார்வைக்கு இன்பமாய் தெரிகின்றவற்றின் பின்னே போவதை நாம் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் பார்வை வஞ்சனை உள்ளது. முதல் பிரச்சனையே மனுஷனுக்கு வந்தது பார்வையிலே தான். பார்வைக்கு இந்த பழம் இன்பமாய் தெரிகிறது, ஏமாந்தாள். ஆகவே அன்பானவர்களே, உங்களுடைய பார்வை எங்கே இருக்கிறது? நமது பார்வை நமது விசுவாச கண்களை குருடாக்கிவிடும். நமக்கு இரண்டு பார்வைகள் உண்டு, ஒன்று இந்த பார்வை, அடுத்தது நமது விசுவாச பார்வை. விசுவாச பார்வை எதையும் வசனம் என்ற கண்ணாடியின் மூலமாய் பார்க்கும். இப்ப பாருங்கள், நான் கண்ணாடி போட ஆரம்பித்து 10 வருடங்கள் ஆகின்றன. ஞாபகம் இருக்கிறது, 10 வருடங்களுக்கு முன்பு எனக்கு கண்ணாடி தேவையில்லை, எனக்கு தூரமும் தெரியும் கிட்டையும் தெரியும். ஆனால் 2011 என் கண்ணிலே ஒரு பிரச்சனை வந்து, அப்பொழுதுதான் சொன்னார் வைத்தியர், பரிசோதனை செய்துவிட்டு, உனக்கு தூர பார்வையிலும் பிரச்சனை கிட்ட பார்வையிலும் பிரச்சனை என்று. எனக்கு பைஃபோக்கல்ஸ், அதாவது தூர பார்வைக்கும் கிட்ட பார்வைக்குமாய் கண்ணாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அன்பானவர்களே, இந்த கண்ணாடி இல்லாமல் எனக்கு தூர பார்த்தாலும் பிரச்சனை கிட்ட பார்த்தாலும் பிரச்சனை. ஆகவே என் பார்வையை சரி செய்ய கண்ணாடியை போட வேண்டும். அதே போல விசுவாசம் என்கின்ற கண் இருக்கிறதே நம்முடைய கண், அந்த விசுவாசம் என்னும் கண் எதையுமே வார்த்தை என்கின்ற மூக்கு கண்ணாடி மூலமாய்த்தான் பார்க்க வேண்டும். வார்த்தை என்பது கண்ணாடி என்பது நமக்கு தெரியும், நிலை கண்ணாடி. நம் வார்த்தை என்பது நிலை கண்ணாடி என்பது முன்பிலிருந்து நமக்கு தெரியும் என்று சொல்லுகிறேன். நிலை கண்ணாடி மாத்திரமல்ல, மூக்கு கண்ணாடியும் தான். இந்த வார்த்தை என்கின்ற மூக்கு கண்ணாடியை போட்டால்தான் விசுவாச கண்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு நான் பார்க்கும் போது தெரிகிற சில விஷயங்கள் கண்ணாடியை கழட்டினால் தெரியாது. அதற்கு அர்த்தம் அந்த விஷயங்கள் இல்லை என்பதா? இல்லை, விஷயம் உண்டு, எனக்கு தெரிய மாட்டேன் என்கிறது. அப்போ இருக்கின்றதை நான் காண வேண்டும் என்றால் கண்ணாடியை மாட்ட வேண்டும். விசுவாச கண்களை கொண்டு நாம் தெளிவாய் பார்க்க வேண்டும் என்றால் வசனத்தின் மூலமாய்த்தான் பார்க்க வேண்டும். வசனம் மூலமாய் பார்க்காமல் நாம் உண்மையை காண முடியாது. அப்போ பார்வையிலே நமக்கு தெரிகிறதை நம்பிக்கொண்டு போவோம். புரிகிறதா? ஆகவே அன்பானவர்களே, ஏவாள் பார்வைக்கு இன்பம் என்று எதை பார்த்தாள்? தன்னை அழிக்கப் போகின்ற பழத்தை, தேவனை விட்டு தன்னையும் தன் கணவனையும் பிரிக்கப் போகின்ற பழத்தை. ஆண்டவர் இது அசிங்கமான பழம், அதனால் சாப்பிடாதே என்றா சொன்னார்? இல்லையே, ஆண்டவர் பார்வையை பற்றி பேசவே இல்லையே. ஆதாமே, ஏவாளே, பாருங்கள், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்திலே இருக்கின்ற அந்த பழம் மாத்திரம் அசிங்கமாக இல்லை, ஆகவே அதை சாப்பிட வேண்டாம், அப்படியா சொன்னார்? இல்லை, சாப்பிட வேண்டாம், அவ்வளவுதான். ஏன் சாப்பிட வேண்டாம்? ஆராயக்கூடாது. அன்பானவர்களே, வேதத்திலே எதையாவது செய் என்றால் ஏன் செய்ய வேண்டும் என்று ஆராயக்கூடாது. செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஏன் ஜெபிக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறது. சபைக்கு போக வேண்டும். ஏன் சபைக்கு போக வேண்டும்? வசனம் சொல்லுகிறது. தசம பாகம் கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் உடனே சொல்லலாம், இல்லையே பாஸ்டர், சில பெரிய பெரிய ஊழியர்கள் கூட இப்போ தசம பாகத்துக்கு விரோதமாய் பேசுகிறார்களே. அந்த அந்த புத்திஜீவிகள், அந்த அரும் என்ற ஒரு சொல்லை கொடுத்தேனே, சர்ப்பத்துக்கு அரும் இருந்தது போல
இன்று நிறைய ஊழியக்காரர்களுக்கும் தேவையில்லாத அருள் வந்து அருமையாய் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஜெபிக்க வேண்டும், ஏன் வேதம் வாசிக்க வேண்டும், ஏன் சபைக்கு போக வேண்டும், ஏன் தசமபாகம் கொடுக்க வேண்டும், ஏன் உண்மையாக இருக்க வேண்டும், ஏன் 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 வேதம் சொல்லுகிறபடினால் அவ்வளவுதான். சில விஷயங்களை ஏன் செய்யக்கூடாது, வேதம் இவற்றை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. ஏன் பொய் சொல்லக்கூடாது, வேதம் சொல்லுகிறது பொய் சொல்லாதே. ஏன் திருட்டு செய்யக்கூடாது, ஏன் இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யக்கூடாது, வேதம் சொல்லுகிறது. வேதம் சொன்னால் அந்நிய நுகத்திலே திருமணம் செய்யாதே, அவ்வளவுதான். அப்புறம் ஆராயக்கூடாது, ஏன் அந்நிய நுகத்தில் இருக்கிற தப்பு என்ன, அவர்களையும் ஆண்டவர் படைக்கவில்லையா, அவர்களும் பாவம் இல்லையா, அவர்களையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாதா, அப்படி திருமணம் செய்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தவர்கள் வேறு இல்லையா, ஏன் வேண்டாம் என்றால் வேண்டாம். இந்த வார்த்தை என்கின்ற மூக்கு கண்ணாடியை அணிந்தால் மாத்திரமே விசுவாச கண் பார்க்கும், இல்லாவிட்டால் சுபாவ கண் தான் பார்க்கும். சுபாவ கண் பார்த்தபோது ஏவாளுக்கு என்ன தெரிந்தது, இந்த பழத்திலே ஒரு துன்பமும் இல்லையே, பார்வைக்கு இன்பமாய் இருக்கிறதே. அடுத்தது என்னவாம், பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும், புசிப்புக்கு நல்லதும். ஏவாள் டாக்டர் ஆகிவிட்டாள், இப்போ டாக்டர், நியூட்ரிஷன் டாக்டர், டயட்டீஷியன் ஆகிட்டாங்க இவங்க. இந்த பழம் புசிப்புக்கு நல்லது, நான் சும்மா சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஓ, இந்த பழத்திலே இவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறது, இவ்வளவு புரோட்டீன் இருக்கிறது, இவ்வளவு சுகர் இருக்கிறது, இவ்வளவு குளுக்கோஸ் இருக்கிறது, இவ்வளவு கனி உப்புக்கள் இருக்கின்றன, இதை சாப்பிட்டால் உடம்புக்கு அதற்கு நல்லது, இதற்கு நல்லது, இந்த பழத்தை சாப்பிட்டால் நுரையீரலுக்கு நல்லது, இந்த பழம் ஈரலுக்கும் நல்லதாம், சிறுநீரகத்துக்கும் நல்லதாம், உற்சாகத்தை கொடுக்குமாம். யோ, உனக்கு யாரு டாக்டர் வேலை பார்க்க சொன்னா, ஆண்டவர் சொன்னாரா ஆதாம் ஏவாளை அழைத்து இங்க வாங்க ரெண்டு பேரும், இந்த பழத்தின் கனி நல்லதல்ல, இதிலே வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் இருக்கிறது, இதிலே உனக்கு நீரிழிவு வரும், ஹை ப்ரெஷர் வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும், இது அப்படியா சொன்னார், இது சாப்பிடத்தகாத பழம், அதனால் சாப்பிடாதே என்றாரா, இல்லையே சாப்பிடாதே, அவ்வளவுதானே. அப்போ நீ ஏன் ஆண்டவர் வேண்டாம் என்றதை ஆராயப்போகிறாய்? அன்பானவர்களே, கர்த்தர் எதையாவது வேண்டாம் என்று நானும் நீங்களும் அதை ஆராயப்போனால் அதிலே என்ன தவறு இருக்கிறது என்று என்ன தோணும். எத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க, எத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த காலத்தில் ரொம்ப பொருத்தமான ஒன்றை சொல்லுகிறேன், இந்த சபைக்கு போவது, சபைக்கு போக வேண்டும் போக வேண்டும் என்று நான் அந்த காலத்தில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அநேகமாக எல்லா ஊழியர்களும் அப்படித்தான் பேசுவார்கள், சபைக்கு போ என்று. இந்த ஒரு சில தருதலைகள் சபைக்கு போவதற்கு விரோதமாய் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். இப்போ இந்த கொரோனா காலத்தில் என்ன நடந்தது, சபைக்கு போக முடியாமல் போனது. அதனால் வளர்ச்சி அடைந்த நாடுகளிலேயும் வளர்ச்சி அடையாத நாடுகளிலேயும் அநேகர் வளர்ந்தார்கள். இந்த ஆன்லைன் ஆராதனை நடத்துவதற்கு மக்கள் வீடுகளிலே இருந்து தங்கள் இணையம் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, ஏன் அவர்களுடைய கை தொலைபேசி ஊடாக ஆராதனைகளிலே நேரிலே கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அது இப்போ நிறைய பேருக்கு பழகியும் விட்டது. அப்ப இப்போ நிறைய பேருக்கு இந்த லாக்டவுன் எல்லாம் எடுத்து விட்டு திரும்ப சபைக்கு போ என்று சொல்லும் பொழுது இலகுவாக என்ன தோன்றும், ஒரு வருடத்துக்கு மேலாக நாங்கள் தான் சபைக்கு போகாமல் அழிந்தா போனோம், இல்லையே இந்த தொழில்நுட்பம் காரணமாக நாங்களும் சபையிலே கலந்து கொண்டோமே, அதில் இருந்த லாபம் என்னவென்றால் காணிக்கை கூட போட தேவையில்லை, வீட்டில இருந்து அழகாக ஆராதனையிலே கலந்து கொண்டு விட்டு காணிக்கை தசமபாகங்களையும் நாங்களே வைத்துக் கொண்டோம். அப்போ இதுல என்ன தவறு இருக்கிறது, இப்படியே கொண்டு போக வேண்டியதுதானே என்று என்ன தோன்றும், புசிப்புக்கு நல்லது. புரிகிறதா, ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னது, இப்போ இவர்களுக்கு ஆரோக்கியத்துக்கு புசிப்புக்கு நல்லது என்று தோன்றுகிறதாம். ஆகவே அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னதை ஏன் வேண்டாம் என்று ஆராயப்போனாலோ, ஆண்டவர் செய்ய சொல்வதை ஏன் செய்ய வேண்டும் என்று ஆராயப்போனாலோ, ஆண்டவர் சொன்னது தப்பு என்பது போல நமக்கு
தென்பட ஆரம்பிக்கும். புரிகிறதா? மூன்றாவதை பாருங்கள். அவள் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டாள். புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது, புத்தியை தெளிவித்துக் கொள்ள. இப்போ நான் கேட்கிறேன், ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் முட்டாள்களாகவா படைத்தார்? எப்படி படைத்தார்? தனது சாயலிலே, தனது ரூபத்திலே படைத்தார். என்னுடைய செய்தியை நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். சாயல் என்றால் செல்லம், ரூபம் என்றால் டெமுட், செல்லம் என்றால் என்ன, டெமுட் என்றால் என்ன என்று நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த செய்தியை கேட்காதவர்கள், யூடியூப்ல இருக்கிறது என்னுடைய அந்த செய்தி, சாயல் ரூபம் என்ற அந்த செய்தி. ஆண்டவர் தனது சாயலாக தனது ரூபத்தின்படி படைத்தவர்களை முட்டாளாய் படைத்திருப்பாரா? ஒரு காட்டை மிருகமாகிய பாம்புக்கே புத்தியை கொடுத்தவர் மனுஷனுக்கு புத்தியை அதை விட கொடுத்திருக்க மாட்டாரா? என்ன சொன்னார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும்? நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ள படைக்கப்பட்டவர்கள் புத்தி இல்லாமலா படைக்கப்பட்டார்கள்? அல்லது புத்தி இருந்தது ஆனால் அந்த புத்தியில் தெளிவில்லை என்ற ஒரு உணர்வு வர வேண்டுமா? என்ன கதை இது? மொக்கு கதையா இல்லை? இவள் மூன்றாவதா என்ன நினைக்கிறாள்? இந்த பழத்தை சாப்பிட்டால் என் புத்தி தெளியுமாம். அன்பானவர்களை, யாருக்கு புத்தி தெளிய வேண்டும்? புத்தி சுவாதீனம் இல்லாமல் போனவர்களுக்கு. புத்தி சுவாதீனம் இல்லாமல் போனவர்களுக்கு நாம் என்ன பெயர் வைத்திருக்கிறோம்? மனநிலை குன்றியவர்கள். அல்லது இன்னும் ரொம்ப அசிங்கமாய் சொல்வதென்றால், பைத்தியம் பிடித்தவர்கள், விசர் பிடித்தவர்கள். அப்படித்தானே சொல்லுகிறோம். அப்போ விசர் பிடித்தவர்களுக்கு, பைத்தியம் பிடித்தவர்களுக்கு, மனநல பாதிப்பு அடைந்தவர்களுக்குத்தான் புத்தி தெளிவடைய வேண்டும். அப்போ இவள் என்ன பைத்தியக்காரியா? ஏவாள் விசரியா? புத்தியை தெளிவிப்பதற்கு இந்த பழத்தை சாப்பிட்டால் நல்லது என்று நினைக்கிறாளே, இது சரியா? இப்போ புரிகிறதா அன்பார்களை, பிசாசு எந்த நிலைக்கு இவர்களை தள்ளுகிறான் என்று? என்ன தெரியுமா, பிசாசு சொல்லுகிற இடங்களை நீங்கள் பார்த்தால் நீங்களும் பைத்தியக்காரர்களாகி விடுவீர்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 32 வருடங்கள் கிறிஸ்தவனாயிருக்கிறேன், 35 வருடங்கள் பாஸ்டராயிருக்கிறேன். இந்த காலத்தில் எனக்கு வந்த துன்பங்களை மாத்திரம் நான் எண்ணி பார்த்து கொண்டு இருந்தால் நான் பைத்தியக்காரனாய் மாறிவிடுவேன். அப்ப என் முடிவு என்னவா இருக்கும்? ஐயோ, நான் பட்ட வேதனை என் பிள்ளை படக்கூடாது, அதனால் என் பிள்ளை ஊழியத்துக்கு வரக்கூடாது என்று பைத்தியக்காரத்தனமாய் நினைப்பேன். அநியாயம், நான் ஊழியத்துக்கு வந்தது, நான் ஊழியத்துக்கு வந்திராவிட்டால் இன்பமாய் வாழ்ந்திருப்பேன் என்று பைத்தியக்காரத்தனமாய் நினைப்பேன். கர்த்தர் என்னை காப்பாற்றவில்லை, நானே ஏதோ தத்தி தத்தி, தவழ்ந்து தவழ்ந்து, தப்பித்திரிந்து வந்திருக்கிறேன் என்று பைத்தியக்காரத்தனமாய் நினைப்பேன். அன்பானவர்களே, எதிர்மறையானவற்றை மாத்திரம் பார்க்கின்றவர்கள் பைத்தியக்காரர்களாய் மாறிவிடுவோம். போ, உங்கள் சபையிலே சில சட்டத்திட்டங்கள் போட்டிருப்பார்கள். வேதத்திலே நமக்கு சட்டத்திட்டம் இருக்கிறது. உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்கு சட்டத்திட்டங்கள் போட்டிருப்பார். யாருடைய பிரசங்கங்கள் பார்க்கக்கூடாது, யாருடைய பிரசங்கங்கள் பார்க்கலாம், நீங்கள் சபைக்கு தசம பாகம் கொண்டு வருவது, சபைக்கு வருவது போவது. இப்படி வேதமாக இருக்கட்டும், உங்கள் சபையாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு சட்டத்திட்டங்கள் போடும் பொழுது சில எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகள், சில நேரம் பிள்ளைகள் கவனிங்கள், உங்கள் பெற்றார் உங்களுக்கு சொல்லும் பொழுது அதிகமாய் தொலைபேசி பயன்படுத்தாதே, கம்ப்யூட்டர் பயன்படுத்தாதே, அதிகமாய் டிவி முன்னாலே உட்கார்ந்திருக்காதே, அதிகமாய் அவர்களோடு சட் பண்ணாதே, இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அவையெல்லாம் எதிர்மறையானவை தான். ஆனால் இவற்றை மாத்திரம் நீங்கள் பார்த்தால் பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவுக்கு வருவீர்கள். என்ன அந்த முடிவு? அநியாயம் ரட்சிக்கப்பட்டது, அநியாயம் ஊழியத்துக்கு வந்தது, அநியாயம் இந்த அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாய் பிறந்தது, அநியாயம் இந்த நாட்டிலே இருப்பது, அநியாயம் ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியானது, அநியாயம் ஊழியக்காரனுக்கு பிள்ளையானது.
இப்படி பைத்தியக்காரத்தனமான எண்ணங்கள் உங்களுக்கு வரும். இன்றைக்கு அதனால் தான் கிறிஸ்தவம் அநேகருடைய வாழ்க்கையிலே சீரழிந்து கொண்டிருக்கிறது. புத்தியை தெளிவிக்க வேண்டியதில்லை. அன்பான கிறிஸ்தவர்களே, நீங்கள் எல்லாரும் புத்திமான்கள். வசனம் என்கின்ற கண்ணாடி மூலமாய் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால். ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் இருப்போம். நான் இப்போ இந்த செய்தியை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று கவனமாய் நீங்கள் செவி கொடுங்கள். அன்பானவர்களே, சாத்தான் கயவன், அவன்தான் தந்திரவாதி. ஆண்டவர் படைத்த காட்டு ஜீவன்களில் மிகவும் புத்தி உள்ளதாய் அரும் என்ற சொல்லை குறித்து சொன்னேன். அப்படி சர்ப்பத்தை உண்டாக்கிவிட்டாரே சாத்தான் தந்திரவாளி. என்ன செய்தான்? அந்த சர்ப்பத்தின் புத்தியை பயன்படுத்தி புத்தி உள்ள மனிதனை புத்தி இல்லாதவர்களைப் போல என்ன பண்ணிவிட்டான். என்ன நடந்தது? அவர்களுடைய அவதானத்தை, அவர்களுடைய என்று சொல்வதை விட ஏவாளுடைய என்று சொல்லுவோமே, ஏவாளுடைய அவதானத்தை நேர்மறைகளை விட்டு எதிர்மறையின் பக்கம் திருப்பிவிட்டான். இந்த விருட்சங்களில் இருந்தெல்லாம் சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டாரோ? ஆனால் அவள் என்ன சொல்லுகிறாள், இல்லை இதெல்லாம் சாப்பிடலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற மரம் அதைத்தான் சாப்பிடவும் கூடாது, தொடவும் கூடாது. பார்த்தீர்களா, அவளுடைய அவதானம் அதற்குள்ளே போய்விட்டது. உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் கேட்பார்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களே, இனி உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியாதோ, அதெல்லாம் செய்ய முடியாதோ என்று அவர்கள் கேட்கும் போது தான் உங்களுக்கு ஐயோயோ என்ன ஆகிவிட்டது, எங்களுக்கு அநியாயம் ரட்சிக்கப்பட்டது, இப்போ ரட்சிக்கப்பட்டு விட்டபடினால் இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, மற்றதை செய்ய முடியாது என்ற அந்த எதிர்மறைகள் தோன்ற ஆரம்பிக்கும். உடனே ஏவாள் பார்க்கிறாள், அந்த பழத்திலே பார்ப்பதற்கு ஒன்றும் தப்பாய் தெரியவில்லையே, பார்வைக்கு இன்பம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்கு பார்வைக்கு இன்பமாய் தெரிகின்றதை இன்பம் என்று நம்பாதீர்கள். வார்த்தை என்கின்ற மூக்கு கண்ணாடியின் மூலமாய் பார்க்க ஆரம்பியுங்கள். வார்த்தையின் மூலமாய் பார்த்தால் மாத்திரமே எதுவும் தெளிவாய் தெரியும். புசிப்புக்கு நல்லது. ஏன் அப்பா ஒரு நல்ல பழத்தை படைத்துவிட்டு இதை சாப்பிடாதே என்கிறார்? பாருங்கள், சாப்பிட வேண்டாம் என்றால் ஏன் அதை படைக்க வேண்டும்? இப்படியும் ஒரு கேள்வி, அப்படியும் நிறைய பேர் கேட்கிறார்கள் அல்லவா? அப்போ இது நல்லதாய்த்தான் இருக்கிறது, இதிலே என்ன தவறு இருக்கிறது? ஏன் நான் டெலிஃபோன் பண்ணக்கூடாது? ஏன் நான் கம்ப்யூட்டரில் உட்காரக்கூடாது? ஏன் நான் அவர்களோடு பழகக்கூடாது? ஏன் நான் இப்படிப்பட்ட ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பத்திலே கல்யாணம் கட்டக்கூடாது? ஏன் நான் அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது? ஏன் நான் சபைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இன்பமாக இருக்க முடியாது? இப்படி யோசிக்க தோன்றும். ஏன் நான் இந்த பணத்தை சாப்பிடக்கூடாது? அடுத்தது என்ன? புத்தியை தெளிவிக்கிறதற்கு என் புத்தி தெளியப்பட வேண்டும். தன்னையே ஒரு முட்டாள், தனக்கு புத்தி இல்லை என்று ஏவாள் நினைக்கின்ற அளவுக்கு பண்ணிவிட்டான் பாருங்கள் பிசாசு. பாவத்துக்கு விழ முன்பே, பழத்தை சாப்பிட முன்பே அந்த பரிசுத்த ஏவாளை, உண்மைதானே, பாவத்துக்கு விழ முன்பு ஆதாமும் ஏவாளும் பரிசுத்தவான்கள் தானே, பரிசுத்த ஏவாளை ஒரு பைத்தியக்காரி போல, புத்தி இல்லாதவளை போல என்ன வைத்தானே சாத்தான். நானும் நீங்களும் எவ்வளவு கவனமாயிருக்க வேண்டும். தன்னையே முட்டாளாய் என்ன அவளுக்கு தோணி, இந்த பழத்தை சாப்பிட்டாவது புத்தியை தெளிவித்துக் கொள்வோம் என்று நினைத்து பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்து விட்டாள். வந்தது சாபம். அன்பானவர்களே, நான் சாபத்தை குறித்து பேச வரவில்லை, கவனமாக இருப்போம் என்று பேச வந்தேன். எனவே அன்பானவர்களே, இன்று நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே, இதுவரை நான் எதிர்மறையானவற்றையே பார்த்து கொண்டிருந்து வாழ்ந்திருந்திருக்கிறேன் என்றால் இனி நான் நேர்மறையானவற்றையே பார்ப்பேன், நல்லதையே பார்ப்பேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் உடம்பிலே இருக்கிற நல்ல விஷயங்களையே பாருங்கள், குறைகளை பார்க்காதீர்கள். வலிகளை, வேதனைகளை,
வியாதிகளை பார்க்காதீர்கள். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் சரீரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதை பார்த்து நேர்மறையானவற்றை ரசியுங்கள். உங்கள் குடும்பத்தை பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார தேவை, வேறு தேவைகள், பிரச்சனைகள், இவற்றையே பார்க்காமல் நல்ல விஷயங்களை பாருங்கள். உங்கள் கணவனில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை பாருங்கள். உங்கள் மனைவியில் இருக்கிற நல்ல விஷயங்களை பாருங்கள். உங்கள் பிள்ளைகளில் இருக்கிற நல்ல விஷயங்களை பாருங்கள். அப்போ ஏன் பிள்ளைகளே, உங்கள் பெற்றாரில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை பாருங்கள். அப்போ நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இவ்வளவு நல்ல விஷயங்கள் என்னை சுற்றிலும் இருக்கின்றதா என் குடும்பத்திலே என்று. ஊழியத்திலே உங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயங்களை பாருங்கள். ஆம், இழப்புகள், வேதனைகள், நஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அவை இருக்கட்டும், இருக்கத்தான் வேண்டும். ஆனால் மற்றவற்றை பார்த்து சந்தோஷப்படுங்கள். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் இருக்கின்ற நேர்மறைகளை மறைக்கடிப்பது எதிர்மறைகள். எதிர்மறைகளை பார்க்காமல் நேர்மறைகளை பார்த்து நாம் சந்தோஷமாய் கர்த்தர் கொடுத்த கிறிஸ்தவத்தையும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தையும் அனுபவிப்போம் என்று சொல்லி என் செய்தியை முடிக்கிறேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்த ஏவாளை எப்படி சாத்தான் வஞ்சித்தானோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் மூலமாய் இரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாறி இருக்கின்ற நம்மையும் கூட வஞ்சிக்க சாத்தான் முயற்சி செய்கிறானப்பா. எனவே இன்றைய அந்த பாடத்தில் இருந்து நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது கவனமாயிருக்க வேண்டும். எத்தனையோ நல்ல விஷயங்கள், விசேஷமாக இந்த கொரோனா நாட்களில் கூட நல்ல விஷயங்கள் இருக்கின்றனப்பா. நீங்கள் எங்களை போஷிக்கிறீர்கள், பாதுகாக்கிறீர்கள், நடத்துகிறீர்கள் உண்டு. ஆம், இழப்புகள், நஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள் வந்தனதான். ஆனால் அவற்றையே பார்த்து கொண்டு தங்கள் கவலையிலேயும் சோகத்திலேயும் பாவத்திலேயும் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தாவே, நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து அந்த நன்மைகளையே பார்த்து நம்மை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். உங்களுக்கே துதி, கன மகிமை, ஸ்தோத்திரம் அனைத்தும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே பிதாவே, ஆமேன்.